சம்சார சங்கீதம் படத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டு எடுத்தேன். சம்சார சங்கீதம் படம் வெளியான தருணத்தில் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் தியேட்டரே கொடுக்கல. மெட்ராஸில் அந்த படத்தை வந்து நான் வந்து அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நான் வெளியேறி இருந்த காலம். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறி நான் ஒதுங்கியிருக்கேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், அந்த நாட்டின் முதல்வராக இருந்தவரை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஒரு கொள்கை பிரச்சார பீரங்கியாக இருந்த காலகட்டம் இருந்து அப்படி இருந்த எனக்கு. என் தங்கை கல்யாணி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் அவர் வந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைஞ்சிடறாரு. அப்புறமா தான் என்னோடய படம் வந்து பிப்ரவரி மாதம் தான் என்னோடய படம் ரிலீஸ் ஆச்சு, என் தங்கை கல்யாணி. அது வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கேன். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனிமேலுக்கு இப்படி ஒரு பிரச்சார பீரங்கி தேவையாங்கிறதுக்கு, அப்போ எம்ஜிஆரை எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய சக்தி தேவைப்பட்டது. தமிழ் திரையுலகத்தில் ஒரு தலை ராகம் என்ற ஒரு படத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கிக்கிட்டு ஒரு சுயம்பா ஒரு மயிலாடுதுறை எழுந்து ஒருத்தன் புறப்பட்டு வந்து ஒரு சாதித்த ஒரு மனிதன், ஒரு தலை ராகம், அதுக்கப்புறம் வசந்த இழப்புகள், அதுக்கப்புறம் ரயில் பயணங்களில் ராகம் தேடும் பல்லவி, நெஞ்சுள்ளூர் ராகம், அடுத்தது உயிருள்ளொரு விஷா, தங்கைக்கு ஒரு கீதம், இந்த படங்களை எடுத்து வெற்றி கண்டு, அதுவும் பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்தோடைய காலகட்டம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நம்முடைய சூப்பர் ஆக்டர் கமலஹாசன்லாம் திரையுலகத்தில் கூட வச்சின காலத்தில் அன்றைக்கு அந்த அளவுக்கு வசூலால் ஒரு பெரிய வசூலை குவிக்கக்கூடிய படங்களை கொடுத்த டி ராஜேந்தர், ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரை எதிர்க்கிறதுக்கு அன்னைக்கு சினிமாவில் வந்து அன்றைக்கு இளம்பருவம் ஒரு 25 வயசை தொட்ட ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் போய் மக்கள் தினம் எம்ஜிஆரை எதிர்ப்பதற்கு பயன்பட்ட டி ராஜேந்தர், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு சோதனை வந்து ஒரு ஓரங்கட்டப்பட்டப்ப நான் விலகி நின்றேன். அப்போ ரிலீஸ் ஆன படம் தான் சம்சார சங்கீதம். அந்த படத்துக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்து தியேட்டரை சுற்றி ஃபுல்லாக ரைடு, ஏன்னு கேட்டால் என் படங்களுக்கு வந்து தேட்டரில் வந்து ஓவர் விடுற காலம் வந்து கிட்ட ஒரு 1000 டிக்கெட்னால் 2000 பேர் அப்படியே குஞ்சு நிற்கக்கூடிய அந்தளவுக்கு வசூல், எந்த எங்களெல்லாம் 210 நாள் சாந்தியில் ஓடி இருக்குன்னா, நான் பிஎன்சியில், பிஎன்சி என்பது ஒரு பெரிய வசூல், அது வந்து புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் விநியோகத்திட்ட கேளுங்க, சம்சார சங்கீதம் ஓப்பனிங்லாம் அவ்வளோ பெரிய ஓப்பனிங், அவ்வளோ பெரிய வசூலை கொடுத்த அந்த படத்தைக்கு வந்து தேட்டரே கொடுக்காம பெரிய பெரிய தேட்டர்லாம் கிடைக்கல, கிடைச்ச தேட்டர்லாம் படத்தை போட்டேன், கிடைச்ச தேட்டர்லாம் போட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த படம் வசூலை பெற்றது. ஆனாலும் அந்த படத்துக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு பிளாக்கில் டிக்கெட் விற்கிற மாதிரி டிக்கெட் வந்து ஒரு 20 ரூபா டிக்கெட்னா 50 ரூபாய்க்கு டி ராஜேந்திரோட போன காலகட்டம், இந்த காலகட்டம் வேறு, அந்த காலகட்டம் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஏது டிக்கெட் ரேட்டு தான் விற்கணும், உள்ளுக்குள்ளே வந்து தீ அப்படின்னு போட்டுட்டு வந்து ஃபயர் சர்வீஸ்க்காக போட்டுருக்க அந்த பக்கெட்டு சரியாக இல்லை, அதில் மண் சரியாக கொட்டி வைக்கல, அது சரியில்லைன்னா அத்தனை என் படம் போட்ட திரையரங்குகள் மேலே அத்தனை வழக்குகளை அன்றைக்கு இருந்த திமுக அரசு போட்டுது. அப்படியெல்லாம் பிரச்சனையை சந்தித்து அந்த படம் அப்படியே அதோடைய வசூலை பெறக்கூடியனா 50 நாள் ஃபுல்லாக போனால் கூட ஒரு பெரிய அவ்வளோ பிரம்மாண்டமாக செட்டு போட்டதுக்கான கலெக்ஷனை பெற முடியாத அளவுக்கு அழுத்தப்பட்டது. அதில் தான் அந்த படம் சஃபர் ஆனது தவிர அன்றைக்கும் சம்சார சங்கீதம் பெரிய வசூலை தான் கொடுத்தது. எல்லாத்தையும் விட நீங்கள் எங்கள் வீட்டு வேலன் பற்றி ஒரு தவறான கருத்துனு, எங்கள் வீட்டு வேலன் இந்த சம்சார சங்கீதம் படத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இவ்வளவு தொல்லை கொடுத்ததற்கு பின்னால் இனிமேலுக்கு பிரம்மாண்டமான படம் எடுத்த இவ்வளோ ரூபாயை வசூலை தியேட்டரில் மக்கள்கிட்ட போய் பெறது கஷ்டம் அப்படின்னு நான் ஒரு புது ஃபார்முலா உருவாக்கினேன். அந்த ஃபார்முலா தான் எங்கே விட்டேன், ஏன் பிரம்மாண்டமான செட்டு, எதுக்கு பிரம்மாண்டமான படம், பிரம்மாண்டமான படம் எடுத்தால் தானே டிக்கெட் ரேட் அவ்வளோ விற்கணும், சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் எடுப்போம் அப்படின்னு சிலம்பரசனை வச்சு ஒரு சாதாரண ஒரு இதில் ஒரு எங்கள் வீட்டு வேலைன்னு ஒரு படத்தை ரொம்ப அந்த காலத்து பட்ஜெட்டில் நீங்கள் நினச்சா ஒரு 50 லட்சத்துக்குள்ளே எடுத்த படம் அத்தனை கோடி கலெக்ட் பண்ணுது. உலகம் முழுவதும் இந்த படத்தை எல்லோரும் வாங்குறதுக்கு தேங்கின நேரத்தில் நானே ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணி படம் வந்து தியேட்டரில் ஒன்றும் இல்லை, ஒரு சிலையை வச்சுட்டு உண்டியில் வச்சேன், அந்த உண்டியலில் குவிஞ்ச காசியாக தானே நீங்கள் அந்த வரலாறே தெரியாமல் எங்கள் வீட்டு வேலன் படம் படு தோல்வி அடைந்த போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கீங்க, உங்களோட கேள்வியை நினச்சி நான் சிரிக்கிறதா இல்லை வேதனைப்படுறதா எனக்கு தெரியல. அந்த எங்கள் என் வாழ்க்கையிலே நான் எடுத்த படத்தில்
என் அப்பன் முருகப்பெருமானோட அருளால் அந்த எங்கள் வீட்டுவலன் படம் தான் ஒரு 50 லட்சம் ரூபாயில் எடுத்த படம் அத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அந்த படத்தில் தான் சிலம்பரசன் ஒரு சாதாரண ஒரு 7-8 வயசில் இருந்து அந்த பையனை வச்சு எடுத்த படம். என்ன ஒரு பெரிய 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 படம் நான் உதாரணத்தில் யாரோட படத்தையும் ஒரு பெரிய பெரிய படங்களோட வசூலுக்குலாம் நிகராக அந்த படம் கலெக்ட் பண்ணதெல்லாம் அடுத்து அவனை வச்சு பெற்றெடுத்த பிள்ளையே எடுத்து ஒரு வசந்த கீதம் அவன் தனியாக போய் ஒரு படத்தில் சபாஷ் பாபுன்ற ஒரு படத்தில் நான் திரைக்கதை வசனம் பாடல்கள் இசையமைச்சு அவன் கதாநாயகன் நடிக்கக்கூடிய அளவுக்கு சிலம்பரசனை உயர்த்தின ஒரு படம் சார். அது எங்கள் வீட்டு வேலன் படம், எங்கள் வீட்டு வேலன் படமே இப்படி ஒரு தோல்வி அடைந்ததுன்னு ஒரு ஃபேக்சுவல் எரராக ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இந்த நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உலகம் அவ்வளோதான். ஒன்றே ஒன்று கற்று அரசியல் வந்து நான் வந்து அரசியல் என்பது போராட்டம் எனக்கு தெரியும், அரசியல் என்பது சூதாட்டம் ஒரு விதத்தில் சூதாட்டம் தெரியும், ஆனால் அரசியல் என்பது வெறும் சூழ்ச்சி ஆட்டம் தான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூழ்ச்சி ஆட்டத்தை நடத்துகிறத பார்க்கும்போது நான் வந்து எம்ஏ வரலாறு படித்தேன், எம்ஏ வரலாறு படிக்கும்போது அதோட பாலிட்டிக்ஸும் சேர்த்து படித்தேன், அர்த்தசாஸ்திரா அந்த கௌடில்யர் இந்த சாணக்கியா அந்த அர்த்தசாஸ்திரத்தெல்லாம் படிச்சுட்டு வந்த எனக்கு அரசியல் சூது இருக்கலாம் ஆனால் சூது மட்டுமே அரசியலுங்கிற மாதிரி இன்றைக்கி போயிட்டுருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுனேன், வெறும் கொள்கைக்காக கொடி பிடிச்சிட்டா மட்டும் இங்கே முன்னேறிட முடியாது, வெறும் லட்சியத்துக்காக மட்டும் இருந்தால் இங்கே முன்னேற முடியாது, எல்லாத்துக்கும் மேலே சுயமரியாதையோடு இருந்தால் இங்கே அரசியலே பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் சுயமரியாதை. என்னென்னா மானம் மரியாதை அதுவும் சுயமரியாதை இதெல்லாம் விட்டுருணும், எல்லாத்தையும் இன்னும் சொல்ல சூடு சொரணை எல்லாத்தையுமே விட்டுருணும், விட்டுட்டு அப்படியே அடிமை சாசனை எழுதி கொடுத்தா மட்டும்தான் ஒரு பதவியை பெறணும்னா அப்படி ஒரு பதவியை பெறக்கூடாதுன்னு ஒரு சுயமரியாதைக்காக வாழ்ந்த என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான். இது வந்து அது என்ன சொல்கிறது, எனக்கு வந்து என்னோடய புடிவாதமா இல்லை என்னது எனக்கு சொல்ல தெரியல. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு மான மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒரு அரசியல் ஒரு இடத்தை பிடிக்கணும் ஒரு பதவியை பிடிக்கணும், அப்படி ஒரு பதவி தேவையில்லைன்னு வாடுறதுல எனக்கு இன்ன வரைக்கும் சந்தோஷம் இருக்குது. இதுதான் நான் இந்த அரசியலை கற்றுக்கிட்டேன். எல்லாத்தை விட இன்னைக்கு இன்னொன்று கற்றுக்கிட்டேன், முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்களாம் நான் முதலமைச்சர் ஆகிறேன் முதலமைச்சர் ஆகிறேன்னு கனவு காட்டுறாங்க. என்னோடய கட்சிக்காரன் யாராவது என்னோடய ரசிகர்களை எவனாவது நாளை ஏன் நான் முதல்ல நிறுத்துன்னு என்னென்னு கேட்டால் நான் இத்தனை வரைக்கும் இருந்திருக்கேன், நான் என்னைக்கு இந்த வரைக்கும் என்ன என்னமோ எவ்வளவோ டிஆர் வந்து அவ்வளோ கேள்வி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அத்தனை விமர்சனம் ஒரே ஒரு கேள்விக்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு மேலே மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அரசியல் பண்ணுறதுக்கு வந்தேன், அது வந்து இன்றைக்கி அதெல்லாம் என்ன அது என்ன பெரிய விஷயம், அந்த காலத்துலாம் இவ்வளோ மீடியாலாம் இல்லை, அந்த காலகட்டத்தில் அரசியல் பண்ணுறது சாதாரண விஷயமா, அதை நான் டீட்டெயிலில் சொல்கிறேன். நெகமம் நெப்போலியன் என்று சொல்லப்பட்ட நெகமம் கந்தசாமியோட ஊருக்குள்ளே தினகரன் பத்திரிகையே போவாது சார், தினகரன் பத்திரிக்கை போவாது, எந்த பத்திரிக்கையும் வந்து எதிர்த்து எதிர்கட்சியுடைய அரசியலை பற்றி சொல்லக்கூடிய இப்போ எந்த பத்திரிக்கையும் நுழைய முடியாத நகமும் கந்தசாமியோட ஊருக்குள்ளே நெகமும் நெப்போலியன் என்று சொன்னப்பட்ட அவரோட ஊருக்குள்ளே யாரும் போகவே முடியாது, அவருக்கு நெகம் நெப்போலியன் பேர், அப்போ போயிருக்கோம் போனப்போ துப்பாக்கிச்சூடு நடக்கக்கூடிய அளவுக்குலாம் துப்பாக்கிச்சூடு நடந்தது அப்படியே பெரிய அப்படியே மயிலாடுதுறையில் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் கலைஞர் 13 வருஷம் வனவாசம், அந்த வனவாசத்தில் எம்ஜிஆரை எதிர்த்து அவர் ஜெயிக்கவே முடியல, டி ராஜேந்தர் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அன்றைக்கி சினிமா உலகத்தில் பீக்கில் இருந்த போய் நான் சேர்ந்த உடனே அண்ணா நகர் மயிலாடுதுறை 2 வெற்றிக்கணி 4 தொகுதி இடைத்தேர்தல் 2 திமுக வெற்றி பெற்றது, முதல் முதல்ல திமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வெற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை தேர்தல் மைதிலி காதலி படத்தோட இதை எடுத்து தலைவர் அந்த சலங்கை இட்டால் மாது அதை பற்றிலாம் இப்போ முரசில் போட்டு என்னை 100 சொச்சு எடுத்துக்க அனுப்புகிறாரு, உள்ளாட்சித்துறை தேர்தலில் போய் தலைவர் பேச சொல்லி கலைஞர் அன்றைய முன்னாள் தலைவர் கலைஞர் பேச சொன்ன உடனே போய் நான் பேசுகிறேன், பேசின உடனே அப்போ நான் போன இடத்துல என் கூட ஆற்காடு வீராசாமி அவர்கள் அண்ணன் ஆற்காடு வீராசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொருளாளர் இன்றைக்கி வந்து அவர் தலைமை செயற்குழு உறுப்பினராகிட்டாங்க, அப்படிப்பட்ட அந்த அண்ணன் வீராசாமியும் கூட வராரு சுற்றுப்பயணம் 100 சொச்சம் இடம் போட்டதில் 92-95 இடம் வெற்றி, அன்றைக்கி சினிமாவில் வந்து அவ்வளோ மக்கள்கிட்ட போய் அந்த படம் சூப்பர் ஹிட்டு மாசில் போய் உள்ளாட்சி எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை தேர்தலில் திமுகவுக்கு அத்தனை இடம் வெற்றி பெற முடியுமா, கலைஞர் தன்னோட கையாலேயே எனக்கு மோதிரம் போட்டுவிட்டார், உதயசூரியன் சின்னம் பச்சை மோதிரத்தை போட்டு விட்டார். இன்றைக்கி நான் கையில் எந்த மோதிரங்கிறோம் எந்த தங்கத்தையெல்லாம் அணியிறதே கிடையாது, எதையுமே அணியிறது கிடையாது, அந்த மோதிரத்தை கூட நான் இழந்தேன், அந்த மோதிரத்தை மட்டும் இல்லை நான் கழுத்தில் உஷாராஜ் ஒரு செயின் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், எதுவுமே எனக்கு அதெல்லாம் பொன் பொருள் இது மேலேயுமே ஒரு நாட்டம் இல்லாததுன்னா எதுக்கு சொல்கிறேன், அந்த மோதிரம் அன்னைக்கு போட்டார். அப்படியெல்லாம் இது பண்ணி அரசியலில் போராடுனா ஒரே ஒரு நாள் கூட இன்னை வரைக்கும் நான்
நாளைய முதல்வர் ஆவேன்ற ஒரு டயலாகை சொல்லாது ஒரே அரசியல்வாதி தமிழ்நாட்டில் சார். நாளைய முதல்வர் நான் ஆவேன், முதல்ல நான் முதலமைச்சராக இல்லை முதல்ல அமைச்சராகன்றேன் சொல்ல சொல்லாதவன் நான். இன்ன வரைக்கும் நான் எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், திமுகவில் போய் திமுகவில் வந்து பூங்காநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, திமுகவில் வந்து ஒரு வட்டச்செயலாளர் பதவி பெறதே கஷ்டம், அது திமுகவில்னா கொள்கை பிறப்பு செயலாளர் பதவி, அது ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. அன்றைய திமுக நான் சொல்கிறேன், அண்ணாவால் தொடங்கப்பட்டு ஒரு பாரம்பரிய உள்ள கட்சியாக உள்கட்சி ஜனநாயகத்தெல்லாம் ஃபாலோ பண்ண அந்த திமுகவில் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் கொள்கை பிறப்பு செயலாக இருந்திருக்கேன், அந்த கட்சியின் கொள்கை பிரச்சார பீரங்கியாக இருந்திருக்கிறேன். இவ்வளோலாம் இதுக்கு அப்புறமா லட்சிய திமுக தொடங்கின பிறகு திமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கலைஞர் கை கொடுக்க சொன்னப்போ போயிடுவேன். அதுக்கு இதுவாக வந்து அப்போ கலைஞர் வந்து மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மனச்சிமர் எம்ஜிஆர் அவர்கள் வகித்த பதவி, மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவர் பதவி, சட்ட இதில் வந்து நம்மளுடைய தலைமைச் செயலகத்தில் அதுக்குன்னு தனி அறை கலைஞருக்கு பக்கத்தரை எனக்கு ஒரு ஒதுக்கி கொடுத்தாரு, சுழல் விளக்கு வாகனம் எல்லா இத்தியாதியோடு உள்ள அந்த பதவி, மக்கள் வகித்த பதவி, ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான பதவி, 32 மந்திரினா இன்னொரு ஒரு கேபினட் அந்தஸ்தில் மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பதவி கொடுத்துருந்தார், அந்த பதவிகள்லாம் கூட வகுத்துருங்க. அப்போ வந்து அந்த டி ராஜேந்திரன் என்றைக்குமே நான் முதல்ல அமைச்சராகனே சொன்னது கிடையாது. ஏன்னு கேட்டால் நானும் உடனே உங்களோட அரசியல் என் மனசில் பட்டதை சொல்லுவேன். எம்ஜிஆர் மக்களுக்கு எம்ஜிஆர் காலத்திலே எதிர்த்து போராடினேன்னா என்னால் போராட முடியும். இந்த நாட்டில் மூணு முதல்வராக இருந்த அம்மா அவர்களை எதிர்த்து பருகூர் தொகுதியில் போய் போட்டிகிட்டு இருக்கேன், போட்டி போட முடியுமா? போட்டி போட்டேன். இப்படி ஒரு என்னை நான் சோதித்து கொண்டேனே தவிர அரசியலை நான் இதை சாதித்து விட்டேன் அதை சாதித்து விட்டேன், எனக்கு அந்த பவர் பாலிட்டிக்ஸ் இந்த பதவி மட்டும்தான் வேணும்னு என்றைக்குமே அலைஞ்சதே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி ரொம்ப ஏன்னு கேட்டால் ரொம்ப பதவியில் இருக்கும்போது சில பேருக்கு பவுசு இருக்கும், அத்தனை பேர் அப்படியே வருவான் அப்படியே டாட்டா வந்து இறங்குவாங்க. நான் பதவி மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவர் பதவியை இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு எத்தனை பேர் பாராட்டு விழா நடத்துவாங்க, ஆகா டி ராஜேந்திரன் ஈழத்தமிழரோட பிரச்சனை வச்சு இன்ன வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணதில்லை, இதை வச்சுட்டு நான் வெளிநாட்டில் போய் வந்து இன்ன வரைக்கும் நான் ஃபண்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. இன்னொன்று ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் பதவி ராஜினாமா பண்ணிட்டேன், எனக்காக அதுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும், எனக்கு பதவி கொடுக்கணும், என்னை வந்து எல்லோரும் பாராட்டணும், எனக்கு வேணவே வேணாம், என்னோடய உணர்வுக்காக நான் செஞ்சேன். அது என்ன உணர்வு? மனித உரிமை மீறப்படக்கூடாது. தமிழனுக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை, உலகத்தில் யாருக்குமே, உலகத்தில் தமிழன் என்பவனும் மனிதன் தானே, அவனும் இந்தியா வம்ச வழி இழந்து சென்ற மனிதன் தானே, அவனுடைய அந்த உரிமைகள் அங்கே பறிக்கப்பட்ட போது மிதிக்கப்பட்ட போது என்னால் தாங்க முடியல, குரல் கொடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் அந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை மட்டுமே வச்சுக்கிட்டு அது மட்டுமே அரசியலாகிடாது சார், அரசியல் எத்தனையோ இருக்குது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்கிறேன், இன்ன எல்லாருமே ஒரே ஒரு முதலமைச்சர் நாக்காளிக்கு எத்தனை முதலமைச்சர் போட்டி போடுவாங்க எனக்கு உண்மையிலே புரியல. ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியலுக்கு வந்தோடனே உடனே முதலமைச்சர்னா, நான் 30 வருஷத்துக்கு மேலே அரசியல் இருந்திருக்கேன் சார், இவ்வளவுக்கும் கலைஞருக்கு நெருக்கமானவர். நான் இப்போ நான் வந்திருக்கேன், நான் கலைஞரை பார்க்கணுன்னா 10 நிமிஷம் இல்லை சார், 5 நிமிஷத்தில் கலைஞரை பார்த்துருவேன், 5 நிமிஷம். நான் சொல்கிறது 5 தடவை இந்த நாட்டை முதல்வர் ஆண்ட அம்மா அவரை சொல்கிறேன். அதேமாதிரி அம்மா 3 தடவை முதல்வர் அந்த அம்மாவிட்ட கூட ஓரளவுக்கு அந்த அம்மாவோட வந்து ஒரு ஒரு நட்பு வட்டத்தில் அந்த அம்மாவிட்ட டி ராஜன் தானே யாருன்னு தெரியும், டி ராஜேந்தருக்கு வந்து என்ன அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு முதலமைச்சராக அந்த அம்மாட்டையும் ஒரு இது பண்ணியிருக்கேன். மற்றபடி மற்ற தலைவர்களிடத்திலும் ஓரளவுக்கு இது பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் சார் எனக்கு தெரிஞ்ச அரசியல்.